ஆவின் பால் விலை தற்போது குறைக்க வாய்ப்பில்லை என்றும் நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத அளவில் ஆவின் பால் விலை இருப்பதாகவும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆவின் நிறுவனம் நிறைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் தமிழகத்தில் உள்ள 10,000 மேற்பட்ட பால் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்படும் எனவும் கூறினார். தனியார் பால் நிறுவனம் என்ன அறிவித்தாலும் ஆவின் செயல்பாடு அதிகமாகவே இருக்கிறது என அவர் தெரிவித்தார். மத்திய அரசு ஏற்கனவே ICUவில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தவர்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி அதிகமாக ஒதுக்கியுள்ளனர் என அவர் விமர்சித்தார். இப்போ இது குறைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இப்போவுமே நம்ம வந்து என்னை பொறுத்தவரை நம் இந்தியாவில் யாருமே இந்த அளவுக்கு விலையில் வந்து கொடுக்கலை. கொடுக்கவில்லை என்பதை விட கொடுக்க முடியாது என்பது தான் உண்மை. ஆனால் விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியில் ஒரு சில மத்தியில் வந்து எந்த சூழ்நிலையிலும் பால் வந்து ஒரு நஷ்ட சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. எனவே தேவைப்படுகின்ற பால் பிராண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் விலை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் இது சம்மந்தமாக கண்டிப்பாக கன்சியூமர்ஸ்கிட்ட பேசி தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்போம். அல்லாமல் நாங்கள் வந்து திடீர்னு விலையை உயர்த்துவதற்கான முடிவுகள் இல்லை.